மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் பைரவர் ஜெயந்தி திருநாளான கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி தினமான இன்று சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பைரவர் சுவாமிக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சமிர்தம், இளநீர், பழங்கள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்டு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர் மாலைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து கோபுர தீபம், கும்ப தீபம், நாக தீபம் மற்றும் ஷோடச உபச்சாரங்கள் நடைபெற்றது. பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து ஏழுமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பைரவர் சுவாமியை வழிபட்டனர். சிவனின் அம்சமாக கருதப்படும் பைரவர் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று தோன்றியதாக புராணம் கூறுகின்றது. சனியின் குருவாக போற்றப்படும் பைரவரை துதித்தால் ஏழரை சனி, அஷ்டம சனி ஆகிய பாதிப்புகளில் இருந்து நிவாரணம் பெறலாம் என ஜோதிடம் கூறுகின்றது. இன்று கார்த்திகை மாத தேய்பிறை மகாதேவ அஷ்டமியான பைரவாஷ்டமியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மேலரது வீதியில் அமைந்துள்ள 800 ஆண்டுகள் மிகவும் பழமையான புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சியம்மன் உடனுறை ஸ்ரீ சொக்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் பைரவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பைரவர் சுவாமிக்கு ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். பைரவர் ஜெயந்தி திருநாளான கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி தினமான இன்று பைரவருக்கு திரவியம், மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், தேன், பஞ்சமிர்தம், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பைரவருக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்த பின் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததுடன் தேங்காய் பூசணிக்காய்களில் தீபங்களை ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகேயுள்ள சோழபுரத்தில் பழம்பெருமை வாய்ந்த பைரவேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இப்பூ உலகில் முதலில் பைரவர் தோன்றி தலமாக போற்றப்படும் இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு மகா பைரவேஸ்வரியான மகா பைரவைக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நாதஸ்வரம் மேளத்தால மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றும் நிகழ்வும், தொடர்ந்து கங்கணம் கட்டுதல், பூநூல் அணிவித்தல், நலங்கு வைத்தல், பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்தல், சீர்வரிசை தட்டுகள் சமர்ப்பித்தல் ஆகியவை நடைபெற்ற பின்னர் புனித நீர்க்கடத்தை ஸ்தாபித்து சிவாச்சாரியர்கள் ஹோமம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஜபித்து பைரவி கழுத்தில் திருமாங்கல்யம் பூட்டு பைரவேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் அடுத்த நீலகண்ட பைரவர், விசாலாட்சி பைரவர், கேர பைரவர், கால பைரவர், இந்த சொர்ண பைரவர், சொர்ண கால பைரவர், விஸ்வரூப பைரவர், நிர்பய பைரவர், ருண்டமாலா பைரவர், கோரநாத பைரவர் என்று பல பல விதமான 64 ரூபங்கள் பைரவருக்கு உள்ளது. ஆனால் இந்த 64 பைரவ ரூபங்களில் சொர்ணாகர்ஷண பைரவ ரூபம் கிடையாது. காரணம், இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் சிவனின் அம்சமாக கருதப்படுகின்றது. இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் திருத்தலத்தில் சுற்றுப்புற 8 திசைகளிலும் அஷ்ட பைரவர்கள், அதாவது 8 பைரவர்கள் தனித்தனி சன்னதிகளை கொண்டு அருள் பாலிக்கின்றனர். ஒவ்வொரு பைரவரும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கு அதிபதி. பைரவர் இந்த திருத்தலத்தில் கல்யாண திருக்கோலத்திலும் பைரவரின் இடது தொடைப்பகுதியில் அம்பாள் அமர்ந்தும்
அம்பாளின் வலது கையானது பைரவரின் வலது தோள்பட்டையின் மீது வைத்தும் பைரவரை ஆலிகணம் செய்வது இத்திருத்தலத்தின் சிறப்பு. சொர்ணாகர்ஷண பைரவர் சுயம்புவாக தோன்றியவர். சுமார் 100 வருட பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகின்றது. ஆகையால் பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அஷ்டமி அன்று செய்யப்படும் யாகமே சிறப்பானதாக பார்க்கப்படுகின்றது. பைரவருக்கு அஷ்டமி நாட்களில் செய்யப்படும் யாகத்தின் பெயர் தன ஆகர்ஷண யாகம். இந்த யாகம் மிக சிறப்பானது. இந்த யாகத்தில் முதலாவதாக கருப்பு மிளகு, அதனைத் தொடர்ந்து நாட்டுச் சர்க்கரை, முந்திரி ஆகியவை யாகத்தில் சேர்த்து பூஜிக்கப்படுகின்றது. இந்த பொருட்களை பக்தர்கள் வாங்கிக் கொடுத்து வேண்டியதை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும். அதுவும் மிளகினை கொடுத்து வேண்டிக் கொள்ளும் பொழுது யாகத்தில் மிளகானது வெடித்தால் நாம் மனதில் நினைத்த காரியம் வெற்றியடையும் என்றொரு ஐதீகம் உள்ளது. பூஜைகள் முடிந்த பின்னர் இந்த புணுகு என்று சொல்லக்கூடிய மையினை பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும். தினமும் இதனை நெற்றியில் சிறிதளவு வைத்துக் கொண்டாலும் அல்லது நம் வீட்டின் பீரோவில் தினமும் இதனை நெற்றியில் சிறிதளவு வைத்து கொண்டாலும் அல்லது நம் வீட்டின் பீரோவில் வைத்தாலும் நம்மை அறியாது நமக்குள் ஒரு வசீகரத்தன்மை கிட்டும். இத்தகைய சிறப்பு பெற்ற திருத்தலத்தில் கால பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு தன ஆகர்ஷண சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் திருவாரூர் நாராயணப்பீடம் ஸ்ரீல ஸ்ரீ குரு சிவாஜி சந்தோஷ சுவாமிகள் சன்னிதானம், இசையமைப்பாளர் கங்கை அமரன், புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் யாகத்தில் கலந்து கொண்டார். பாளையங்கோட்டை அருள்மிகு திருப்புராந்தீஸ்வரர் திருக்கோவிலில் மகாதேவாஷ்டமி விழா. மகாதேவருக்கு அபிஷேக ஆராதனைகள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு திருப்புராந்தீஸ்வரர் கோமதி அம்மாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. கடன் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கும் இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அதன்படி மகாதேவ அஷ்டமி விழா இன்று சிவபெருமானுக்கு உகந்த அன்னாபிஷேகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி ஸ்ரீ மகாதேவருக்கு உகந்ததாகும். அன்று நடக்கும் அன்னதானத்தில் சிவபெருமான் அடியாருடன் அமர்ந்து அன்னம் அருந்தியிருப்பார் என்பது நம்பிக்கை. சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் பாளையங்கோட்டையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ திரிபுராந்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ கோமதி அம்பாள் திருக்கோவிலில் மகாதேவ அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கலசங்கள் வைத்து கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்றது. ஆறுமுக நாயனார் சன்னதி பின்புறம் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாதேவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிரதம், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் என சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சிறப்பான அன்னாபிஷேகம் விசேஷமாக நடைபெற்றது. நிறைவாக கும்பநீர் அபிஷேகம் நடைபெற்றதும் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ மகாதேவர் காட்சி கொடுத்தார். பஞ்சபுராணம் பாடியதும் மகா கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. கார்த்திகை இரண்டாவது ஞாயிறை முன்னிட்டு காவிரி ஆற்றல் தீர்த்தவாரி உற்சவம் திரளான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர்.
அரக்கன் ஒருவனால் சக்தி இழந்த சூரிய பகவான் குத்தாலம் வந்து தவமிருந்து சிவபெருமான் அருள் பெற்றார் என்பது ஐதீகம். அந்த வகையில் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீர்த்தவாரி உற்சவம் குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கார்த்திகை மாத இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான சமயக்குறவர்கள் மூவரால் பாடல் பெற்ற உக்த வேதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுவாமி மற்றும் அம்பாள் உற்சவர்கள் மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க வீதி உலாவாக காவிரி கரைக்கு கொண்டுவரப்பட்டனர். பின்னர் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், கல்வியாளர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ வெள்ளியம்பலம் ஆலயத்தில் மகாகால பைரவர் அஷ்டமி பூஜை விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட புனித நீர்க்கலசம், யாகசாலையில் பல்வேறு பூஜையில் பூஜிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் புனித நீர்க்கலசம் கோவிலை சுற்றி வலம் வந்து பைரவர் மீது ஊற்றப்பட்டது. முன்னதாக பைரவருக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு சென்றனர். நாமக்கல் அருகே ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை சனிக்கிழமை திருமஞ்சனம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் மணப்பள்ளி ஊராட்சியில் அமைந்துள்ள சன்னாக்கல் புதூர் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள அருள்மிகு சபரி சித்தநாதன் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத சனிக்கிழமை அதிகாலை மூலவர் ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம், பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் உட்பட பலர் தரிசனம் பெற்றனர். மதுரை அருகே பக்தர்கள் நேர்த்தி கடனாக பக்தர்கள் சாப்பிட்ட இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்தனர். மகாகால பைரவஷ்டமியை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ துளசிமணி ஐயப்பன் திருக்கோவிலில் கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்து ஐயப்பன் சிவபெருமான் காலபைரவருக்கும் அன்னம் படைத்து பூஜைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் நீட்டிக் கடனுக்காக பக்தர்கள் சாப்பிட்ட இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்தனர். இன்று மாலையில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஐயப்பன் கோவில் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர்.